ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் இரண்டு இன்பத்தமிழ் கல்வி. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என எழுதென்று சொன்னது வான். பாரதிதாசன், இன்பத்தமிழ் கல்வி. கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் பாரதிதாசன். பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம். பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது? பிசிராந்தையார். இன்பத்தமிழ் கல்வி பாடல் எந்த தலைப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில். இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டாள் பாரதிதாசன். சொல்லும் பொருளும் எத்தனைக்கும் முயலும், வெறுப்பு மலை, கழனி வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மழை மேகம், துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். ஏடெடுத்தேன் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஏடு குட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று குட்டல் இருந்தார். என்று குட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். அழியா செல்வம், வைப்புளி கோட்பட வாய்த்தீயிர் கேடில்லை, நாளடியார் சமண முனிவர்கள். விச்சை மற்ற அல்ல பிற, நாளடியார் சமண முனிவர்கள். ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. சமண முனிவர்கள் பலராலும் பாடப்பட்ட எழுதப்பட்ட நூல் நாளடியார். பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியார். நாளடியாரில் உள்ள வெண்பாக்கள் நானூறு. நாளடியாரின் வேறு பெயர்கள் நாளடி நானூறு, வேளாண் வேதம். திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது நாளடியார். திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படும் நூல் நாளடியார். நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இதில் நாளும் என்று குறிப்பிடப்படுவது நாளடியார், இரண்டு என்று குறிப்பிடப்படுவது திருக்குறள். சொல்லும் பொருளும் வாய்ப்புளி, பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா, ஒருவரால் கொல்லப்படாது. வாய்த்து ஈயில், வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை கல்வி, வெள்ளத்தால் அழியாது, வெந்தணலால் வேகாது. தனிப்பாடல் திரட்டு. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். கல்விக்கும் கல்வி. காலமும் நேரமும் போனால் திரும்ப வராது என்பதை திருவள்ளுவர் எந்தெந்த அதிகாரங்களில் கூறியுள்ளார்? காலமறிதல் கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை எவை? வள்ளுவர். கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு. விலங்கோடு மக்கள் அணையர், இளங்குநூல் கற்றோரோடு ஏனை எவர்? திருவள்ளுவர். எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார். பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் பாரதி. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளார் வி முனிசாமி. நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் திருக்குறளார் வி முனிசாமி. திருக்குறளார் வி முனிசாமி எழுதிய நூல்கள் வள்ளுவர் உள்ளம், வள்ளுவர் காட்டிய வழி, திருக்குறளில் நகைச்சுவை, உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், சிந்தனை களஞ்சியம். திருக்குறளார் வி முனிசாமி எழுதிய நூல்களில் எந்த நூல் பெரும் புகழ் பெற்றது? உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம். வாழ்விக்கும் கல்வி என்னும் கட்டுரை எந்த நூலில் இருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது? சிந்தனை களஞ்சியம். உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம். பள்ளி மறுதிறப்பு. இளமையில் கல் ஔவையார். கவின் மதிவாணன் சிறுவர்கள் பள்ளிக்கூட விடுமுறை முடிந்து பள்ளி மறுதிறப்பிற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே இருந்தன. இந்த கதை என்னென்னா, ரெண்டு பேரும் அந்த லீவு நாளில் பின்னலாடை நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. ரெண்டு பேருக்குள்ள கலந்துரையாடல் தான் கதையே. ஒருத்தர் வந்து நம்ம திரும்ப இதே வேலைக்கு போகலாங்கிறாங்க. இன்னொரு பையன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மதிவாணன். அப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. முதியவர் ஒருத்தர் பேருந்து நிலையத்தில் வந்து அந்த பேருந்து பலகையில் என்ன பேர் போட்டிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டு பேரும் உங்களுக்கு வாசிக்க தெரியாதான்னு கேட்குறாங்க. நான் ஸ்கூல் பக்கமே போகலப்பா, நான் வாசிக்க தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் மதிவாணனுக்கு புரியுது, நம்ம ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த கதை.
பள்ளி மறுதிறப்பு கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியுள்ளவர் சுப்ரபாரதி மணியன். சுப்ரபாரதி மணியன் நடத்தும் இதழ் கனவு என்னும் இலக்கிய இதழ். சுப்ரபாரதி மணியன் எழுதிய நூல்கள் பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை, பள்ளி மறுதிறப்பு, ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம், நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். தமிழில் பவணந்தி முனிவர் கூறிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42, நெடில் 40, குறில் 2, நோ து. சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் பகுபதங்கள். பகுபத உறுப்புகள் 6, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதி. கட்டளையாகவே அமையக்கூடிய பகுபத உறுப்பு பகுதி. பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ, முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி. பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் சாரியை. பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம். பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம். பெயர் பகுபதத்தின் வகைகள் 6, பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். பொருள் எடுத்துக்காட்டு பொன்னன், பொன் குட்டல் அன். இடம் எடுத்துக்காட்டு நாடன், நாடு குட்டல் அன். காலம் எடுத்துக்காட்டு சித்திரையான், சித்திரை குட்டல் ஆண். சினை எடுத்துக்காட்டு கண்ணன், கண் குட்டல் அன். பண்பு எடுத்துக்காட்டு இனியன், இனிமை குட்டல் அன். தொழில் எடுத்துக்காட்டு உழவன், உழவு குட்டல் அன். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம். எடுத்துக்காட்டு உண்கின்றான், உன் குட்டல் ஹின்று குட்டல் ஆண். பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம். அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாக வருவது பகாபதம். பகாபதங்களின் வகைகள் 4, பெயர், வினை, இடை, உரி. பெயர் பகாபதம் எடுத்துக்காட்டு நிலம், நீர், நெருப்பு. வினை பகாபதம் எடுத்துக்காட்டு நட, வா, படி. இடை பகாபதம் எடுத்துக்காட்டு மண், கொல், தில். உரி பகாபதம் எடுத்துக்காட்டு உரு, தவ, நனி. எழுதினான் என்பது வினை பகுபதம். இடம் எத்தனை வகைப்படும்? 3, தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்னை குறிப்பது தன்மை, எடுத்துக்காட்டு நான், நாங்கள், என், எம், எங்கள். முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை, எடுத்துக்காட்டு நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள். தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் அவரை குறிப்பது படர்க்கை, எடுத்துக்காட்டு அவன், அவள், அவர்கள். ஓரெழுத்து சொற்களால் நிரப்புதல். ஆ புள்ளை மேயும், தீ சுடும், நா பேசும், ஈ பறக்கும், வீ மனம் வீசும், கலைச்சொல் அறிவோம். கோடை விடுமுறை, சம்மர் வக்கேஷன். குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர். பட்டம், டிகிரி. கல்வி அறிவு, லிட்டரேசி. நீதி, மோரல். சீருடை, யூனிஃபார்ம். வழிகாட்டுதல், கைடன்ஸ். ஒழுக்கம், டிசிப்ளின். இதுவரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்பு முழுவதுமே பார்த்து முடிச்சிட்டோம். 7ஆம் வகுப்பில் முதல் பருவம் முழுவதும் முடித்தாச்சு. 2ஆம் பருவத்தில் இயல் 1, இப்போ இயல் 2 பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இயல் 3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ரிஷோனி பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.